Hi friends, vanakkam. Welcome to Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பீட்ரூட் அல்வா தான் பார்க்க போறோம். அதுவும் பிரஷர் குக்கர்ல 15 நிமிஷத்துல நம்ம பண்ற மாதிரி பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருளாக எடுத்தாச்சு. பீட்ரூட் ரெண்டு வந்து தோல் சீவி நல்லா துருவி வச்சுருக்கேன். பால் ஒரு கப், சுகர் முக்கால் கப், நட்ஸு ட்ரை கிரேப்ஸு அதோட டேட்ஸ் வந்து ஒரு 5 கொட்டையை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டில் குக்கரில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கலர் பாருங்கள். இதை நல்லா அப்படியே நம்ம அந்த ஜூஸோடையே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அதில் உள்ளது ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா நம்ம அந்த நெய்லே வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதோட அந்த பச்சை ஸ்மெல்லாம், அந்த பீட்ரூட்டில் ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம அந்த நெய்லே ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஜூஸ் எல்லாம் கூட அப்படியே அப்சர்வ் ஆயிரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து நம்ம எவ்வளோ பீட்ரூட் எடுக்கமோ அதில் பாதி வந்து நம்ம சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்துட்டு அதோட டேட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்களா, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சேர்க்கும்போது பீட்ரூட் அல்வா சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா. நம்ம டேட்ஸ் சேர்க்கும்போது அது ஒரு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ இது சேர்த்து நம்ம 3 விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா உங்களுக்கு பீட்ரூட்லாம் நல்லா குழஞ்சிரும். அப்போ அல்வா வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பீட்ரூட் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதை நம்ம பொரியலாகவே செஞ்சு சாப்பிடுவோம். அடிக்கடி சாப்பிடணும். ஏன்னா அது பிளட்டை வந்து நல்லா உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது பீட்ரூட்டு. குழந்தைங்களுக்கு பொரித்து கொடுத்தாலே அவங்க சாப்பிட்ருவாங்க. அதில் இந்த மாதிரி நீங்கள் அல்வாவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 3 விசில் நம்ம விட்டு எடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம அல்வா பண்ணும்போது கடாயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். இதே இது நம்ம குக்கரில் இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம வந்து செஞ்சிடலாம். யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணோம்னா நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ 3 விசில் விட்டு நம்ம ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் உங்களுக்கு. நல்லா மெல்ட் ஆனதும் அதில் வந்து நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் தான் நமக்கு ஸ்வீட்டுக்கு ஒரு ஃப்ளேவரே கொடுக்கக்கூடியது. அதனால் அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் அந்த நெய்யெல்லாம் பாருங்கள் நல்லா மேலே மிதந்துட்டு வருது பாருங்கள். அப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளோட பீட்ரூட் அல்வா வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் கலரை எவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தாங்க, அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஸ்வீட்டான, நம்மளோட கலர்ஃபுல்லான பீட்ரூட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செமையாக இருந்ததுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.